என் அருமை உலக மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக பிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் அதிகாலையில் தரப்படுகிறது என்பதையெல்லாம் பலமுறை சொல்லியிருக்கின்றேன். அந்த நிலையில் இன்றைக்கு நீங்கள் பார்ப்பீர்களானால், நமது அரங்கிற்கு காமேஸ்வரன் கௌசிப் மினி கௌசிப் மிகா 7 வயது 8 வயது தேர்ட் ஸ்டாண்டர்ட் ரெண்டு பேருமே தேர்ட் ஸ்டாண்டர்ட் தான். இவர்கள் குளத்தூலிருந்து வந்திருக்கிறார்கள். அதன் ஆசிரியர் மகேஸ்வரி. 2 ஆசனம் குக்காசனம் யோக நித்ரா செய்யப்போகிறார்கள். என் அருமை மாணவமணிகளே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு நீ குக்காசனம் போடு மகேஸ்வரி, நீ வந்து யோக நித்ரா போடு. கையிலே உடல் பலம் பூராம் இருக்கின்றது. அங்கே 2 காலையும் தூக்கி தோளில் போட்டிருக்காரு. சாதாரணமாக யாராவது கால் வலிக்கு என்றால் காலை தூக்கி தோளில் போட்டுக்கிடுவோன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், 2 காலையும் தூக்கி தோளில் போட்டிருக்காங்க. அந்த காலத்தில் முனிவர்கள் எல்லாம் தூங்கணும்னா ஈச்சர் கிடையாதான். இதை மாதிரி ஆசனத்தை போட்டு அந்த ஈச்சரில் தூங்குற மாதிரி தூங்குவாங்களாம். மணிக்கணக்காக, நாள் கணக்காக, வாரக்கணக்காக, வருஷக்கணக்காக அப்படியே படுத்து தூங்குவாங்களாம். அந்த மாதிரியான ஒரு சக்தி வாய்ந்த ஆசனம் யோக நித்திரை. மெதுவாக கலைங்க இந்த ஆசனத்தை. அப்படியே நேரே பத்மாசனத்திலிருந்து உட்காருங்க. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இப்படியாக நமது முனிவர்கள் 84 லட்சத்தில் அற்புதமான ஆசனங்களெல்லாம் வச்சுருக்காங்க. அதுதான் நமக்கு ரொம்ப ஆச்சரியம். தூங்குறதுக்குன்னு ஒரு ஆசனம், கவர்ச்சி பண்ணுறதுக்குன்னு சில ஆசனங்கள், மக்களை கவர்ச்சி பண்ணுறதுக்குன்னு ஆசனங்கள், தான் நினைத்ததை அடைவதற்கான சில ஆசனங்கள், அவைகளெல்லாம் இவைகளை போட்டு 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 ஒரு சக்தி அவர்களுக்கு தானாகவே வந்து விடுகிறது. அதில் தான் நான் பார்ப்புறோம், சினிமா ட்ராமாவில் பார்த்தா அப்படி கையை காட்டினா மரமாக போ, மட்டையாக போ, கல்லாக போன்னு அப்படி காட்டுவாங்க. சிலவர்களுக்கு அவர்கள் கேட்ட பொருள்கள் கிடைக்கும், கல்வி கிடைக்கும், குழந்தை கிடைக்கும், இதெல்லாம் சினிமா ட்ராமாவில் காட்டுவாங்க. அந்த பவர் யோகா ஒரு தவநிலை அவர்களுக்கு கிடைத்து விடுகிறது. ஆகவே இது போன்ற அற்புதமான பாசனங்களை நாம் பழகி நினைத்ததை அடைந்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.